திருப்பத்தூர் நகராட்சியை கண்டித்து 9வது வார்டு நகரமன்ற திமுக உறுப்பினர் சாலை மறியல், 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர் நகர்ப்பகுதி ஆஞ்சநேயர் கோவில் அருகில் 9வது வார்டு பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததால் 9வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் அபுபக்கர் தலைமையில் 9வது வார்டு குடியிருப்பு அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் நகர காவல் ஆய்வாளர் கேமாவதி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் துறையைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையான சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர ஏற்பாடு செய்து தருவோம் என்ற அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம வார்டில் வந்து எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் வந்து இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன்ட்டு இதே மாதிரி ஒரு 6 மாதமாக என்னை சுற்றி வச்சுக்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம நகராட்சியில் அதிகாரிகள் வந்து யாருமே ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல, ஒரு மரியாதை கொடுக்குறதில்ல. அப்போது என்னத்துக்கு நான் கவுன்சிலர் ஆகிக்கிறேன் சொல்லுங்க. கேட்டாலும் வந்து இப்போ நம்ம நகராட்சி ஸ்கூலுக்கு கூட ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த பைப்பு கூட நான் தான் கொண்டாந்து வந்து போட்டேன். கேட்டக்கா வந்து அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ அதிகாரிகனாக ஒரு கவுன்சிலர் இப்போது கால் பண்ணக்கா கால் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அப்போதைக்கு என்னத்துக்கு நம்மளாம் கவுன்சிலர் ஆகிறோம் சொல்லுங்கள். ஒரு மரியாதைன்ட்டு கூட அங்கே இல்லை அதிகாரிங்கிட்ட. அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு அந்த வேலையை வந்து நாங்கள் பார்த்து நிற்கிறோம். கேட்டாக்கா இன்றைக்கி செய்யலாம் நேரம் செய்யலான்றாங்க. இப்போ இந்த தெருவில் வந்து ரோடு இல்லை. இதுக்கு வந்து என்கிட்ட வந்து இது 6-7 மாதம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஹேண்டிகேப்புங்க 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க காவலில் வந்து எவிடன்ஸு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அது கூட நான் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு 15 கனெக்ஷன் கேட்டேன், அது தண்ணி கனெக்ஷன். அதுக்கு வரி கேட்டாங்க, வரி கூட நான் சப்மிட் பண்ணிட்டேன். அது கூட இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. இன்றைக்கி எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்ட்டு கூட யாரும் மதிக்கிறது இல்லை.